வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக தலைப்புச் செய்திகள் ஐநா சபையின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் இந்தியாவின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் ஆக்கிரமிக்க முடியாது லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி ஈரோட்டில் நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனாவுக்கு தமிழ்நாட்டில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பேட்டி தனியார் பள்ளிகளில் எழுபத்து ஐந்து சதவீத கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் தீவிரம் குறைந்துள்ளது ஆய்வுக்கு பின் மாவட்ட சிறப்பு அதிகாரி அறிவிப்பு விரிவான செய்திகள் ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான உயர்நிலைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் இந்த கவுன்சிலின் நிறைவு விழாவில் ஐநா தலைமை செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் நார்வே பிரதமர் எர்னா சோர்பெர்க் உடன் இணைந்து பிரதமர் நரேந்திர உரையாற்ற உரையாற்றவுள்ளார் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கவுன்சிலின் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பன்முகத்திறன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டில் எந்த மாதிரியான உதவிகளை ஐ அளிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலர் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக இந்தியா அண்மையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நடைபெறும் ஐநாவின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு கூட்டத்தில் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய எல்லையை பாதுகாக்க பனியிலும் வெயிலிலும் இரவு பகலாக பணியாற்றி வரும் நமது ராணுவ வீரர்களே நாட்டின் பெருமைக்குரியவர்கள் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் லடாக்கை ஒட்டிய இந்திய சீன எல்லை பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்காக இன்று காலை லே சென்றடைந்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி நரவானே வட தளபதி மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது எல்லைப்புற பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் இந்திய படைகளின் ஆயத்த நிலை குறித்தும் விமானப்படை அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் பின்னர் பேங்காங் ஏரி பகுதியில் உள்ள லூகுங் என்னும் இடத்தில் உள்ள எல்லைப்புற சோதனை சாவடிக்குச் சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் இந்திய நிலப்பரப்பின் ஒரு அங்குலத்தை கூட எந்த சக்தியாலும் ஆக்கிரமிக்க முடியாது என்றார் எல்லைப் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே இப்பிரச்சனைக்கு சரியானதாக அமையும் என்றும் அவர் கூறினார் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்கும் மத்திய அரசின் முயற்சியில் தொழில் நிறுவனங்களும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ சார்பில் நடைபெற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை குறித்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று அவர் உரையாற்றினார் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வேளாண்மை துறை உள்கட்டமைப்பு என அனைத்து துறையினரும் தற்போதைய சூழ்நிலையில் இருந்து விரைந்து மீள வேண்டும் என்றும் அதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசு மற்றும் தனியார் துறையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவையை அதிகரிக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்த அவர் இந்த நிறுவனங்களின் உதவியுடன் இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு இடைக்கால விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளதாக புதுதில்லியில் அமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் கடந்த மார்ச் மாத இறுதியிலிருந்து சர்வதேச விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன சர்வதேச அளவில் வழக்கமான விமான சேவைகள் இன்னமும் தொடங்கப்படவில்லை இந்நிலையில் இதுபற்றி கருத்து கூறிய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மீண்டும் விமான சேவையை தொடங்குவது குறித்து பிரான்ஸ் அமெரிக்கா ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் தருவாயில் உள்ளதாக தெரிவித்தார் நம் நாட்டைப் போலவே பெரும்பாலான நாடுகளிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதால் மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் சார்பில் தில்லி மும்பை பெங்களூரு ஆகிய நகரங்களிலிருந்து இருபத்தி எட்டு விமானங்கள் நாளை முதல் அடுத்த மாதம் முதல் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் சார்பில் இந்தியா அமெரிக்கா இடையே இன்று தொடங்கி வரும் முப்பத்தோராம் தேதி வரை இடைக்கால சேவையாக பதினெட்டு விமானங்கள் இயக்கப்படவிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஜெர்மனியின் லுப்தான்சா நிறுவனத்துடன் மத்திய அரசு பேச்சு இருப்பதாக குறிப்பிட்டார் என்றாலும் கொரோனா தொற்று நிலைமையை பொறுத்து முழு அளவில் சர்வதேச விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளன மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் பில்ஃபர் ரோஸுடன் நேற்று தொலைபேசி மூலம் நடத்திய உரையாடலின் போது இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இரு நாடுகளிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த உரையாடலின் போது இருவரும் விவாதித்தனர் இந்தியாவும் அமெரிக்காவும் கொரோனா தொற்று தடுப்பில் இணைந்து செயல்படுவது குறித்து பரஸ்பரம் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தை மற்றும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசனை நடத்தினர் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் வாய்ப்புகள் மற்றும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் தற்போதைய நிலையை மேம்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இந்திய பொருட்கள் சிலவற்றுக்கு அமெரிக்காவின் தடுப்புச் சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டிருப்பது குறித்து அந்நாட்டு அமைச்சரிடம் அமைச்சர் பியூஷ் கோயல் கவலை தெரிவித்தார் குறித்து அமெரிக்க அரசு உரிய முடிவெடுக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே சமூக பாதுகாப்பு ஒட்டுமொத்த ஒப்பந்தம் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் கடலோர பகுதி கட்டுப்பாடுகள் குறித்தும் இந்த பேச்சின் போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது மத்திய அரசு நாடு முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பரிசோதனை தொடர்பை கண்டறிதல் சிகிச்சை வழங்குதல் என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் பரிசோதனை மேற்கொள்ளும் ஆய்வகங்களின் எண்ணிக்கை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் பரிந்துரையின்படி அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இதுவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூன்று லட்சத்து இருபத்தாறாயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே இருபத்தேழு லட்சத்திற்கும் அதிகமான பரிசோதனைகளை நாடு முழுவதும் செய்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு கொரோனா பரிசோதனை ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றுள் எண்ணூற்று எழுபத்து நான்கு அரசு ஆய்வகங்களும் முன்னூற்று தனியார் ஆய்வகங்களும் அடங்கும் என சுகாதாரத்துறை கூறியுள்ளது இந்நிலையில் நாட்டில் பதிவு செய்துள்ள அனைத்து மருத்துவர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள பரிந்துரைப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர் குல்பூஷன் ஜாதவை இந்திய தூதரக அதிகாரிகள் நிபந்தனையின்றி சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது உளவு குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரி குல்பூஷன் ஜாதவின் தண்டனையை நிறைவேற்ற சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அவர் தமது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய தூதரக அதிகாரிகள் நேற்று ஜாதவை சிறையில் சந்திக்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அனுமதி அளித்திருந்தது ஆனால் இந்த சந்திப்புக்கு பாகிஸ்தான் பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததுடன் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாதவை சந்தித்த போது பாகிஸ்தான் அதிகாரிகள் மாறு கண்காணித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அதிகாரிகள் ஜாதவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை விவரங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் அதிகாரிகள் பதிவு செய்துள்ளதாகவும் ஸ்ரீவத்சவா குற்றம் சாட்டினார் மேலும் மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது என சிறை அதிகாரிகள் கொடுக்கும் நெருக்கடி காரணமாக குல்பூஷன் ஜாதவ் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு தபால் வாக்கு அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது விரைவில் நடைபெறவுள்ள பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் போது கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தரப்படும் என கடந்த மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனால் தற்போது இந்த அறிவிப்பு செயல்படுத்தப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தபால் வாக்குகளை வாக்காளர்களிடம் கொண்டு சேர்ப்பது சவாலான பணியாக இருப்பதால் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பது வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் பணியாளர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு அளிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மேலும் கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு ஒரு வாக்குச்சாவடியில் அதிகபட்சம் ஆயிரம் வாக்காளர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொல்கத்தாவிலிருந்து அகர்தலாவுக்கு சாட்டோகிராம் துறைமுகம் வழியாக முதலாவது சரக்கு கப்பலை மத்திய கப்பல் துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான கடலோர வழித்தட உறவுகளில் இந்த நடவடிக்கை மிக முக்கியமானது என்று அவர் ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷின் கிராம் மன்கோலா துறைமுகங்கள் வழியாக இந்தியாவுக்கு சரக்குகளை கொண்டு செல்வதற்கு அந்நாடு அனுமதி அளித்திருப்பது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கும் இணைப்புக்கும் பாலமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த துறைமுகங்கள் வழியாக சரக்குகள் கொண்டுவரப்படுவதால் நேரம் குறைவதுடன் சரக்கு போக்குவரத்திற்கான கட்டணமும் வெகுவாக குறையும் என்று அவர் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் பொருளாதார நடவடிக்கைகள் மேம்படவும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பவும் வழிவகை ஏற்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் குல்ஹாம் பகுதியில் நடந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் குல்காம் அருகேயுள்ள நாக்நாத் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்புப் படையினர் இன்று அதிகாலை அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கியால் சுட்டதையடுத்து அடுத்து பாதுகாப்புப் படையினரும் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் மூன்று பேர் காயமடைந்தனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து நவீன ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதியில் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருவதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் எண்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாகவும் ஆறு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று புதிதாக நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த பாதிப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் ஐந்தாயிரத்து நூற்று ஆறு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மாநிலம் முழுவதும் இதுவரை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நானூற்று பதினாறு கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர் நேற்று உயிரிழந்த அறுபத்து ஒன்பது பேர் உட்பட மாநிலத்தில் மொத்த உயிரிழப்பு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறாக உயர்ந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐநூற்று இருபத்தி ஆறு பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருநூற்று பன்னிரண்டு பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் டெல்லியில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தோராயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் பத்தாயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மேலும் அறுநூற்று ஆறு பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தாறு லட்சத்து எண்பத்து மூன்று ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து அறுபத்தைந்து ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினாறாகவும் உள்ளது இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பதாகவும் உள்ளது இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து ஆயிரத்து பதினேழாகவும் உள்ளது இதுவரை அங்கு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் வறுமையில் வாடும் மக்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது வறுமை தொடர்பாக ஐநா சபை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு இடையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் இருநூற்று எழுபத்து மூன்று மில்லியன் மக்கள் வறுமை நிலையிலிருந்து மேம்பாடு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா வளர்ச்சித் திட்டம் வெளியிட்டுள்ள இந்த புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் அறுபத்து ஐந்து நாடுகள் தங்களது மக்களை வறுமை நிலையிலிருந்து மீட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடுகள் நாடுகள்மையில் வாடுவோரின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு பங்கேற்கிறார்கள் தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி பேரவைத் தலைவர் பி சரவணன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு நிபுணர் டாக்டர் விஜய் ஆனந்த் ஸ்ரீராம் கலந்துரையாடுகிறார் ஜெகந்நாத் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன ஈரோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் தரம் உயர்த்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் முன்னிலையில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்று ஐம்பத்தோரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பல்வேறு வகையிலும் வளர்ந்து வரும் மாவட்டமாக ஈரோடு திகழ்கிறது என்றார் மஞ்சள் சந்தைக்கு புகழ்பெற்ற பகுதியாகவும் ஈரோடு உள்ளது என அவர் அப்போது குறிப்பிட்டார் மேலும் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் தரம் உயர்த்தப்படுவதுடன் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் பின்னர் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்த ஆவணப்பட குறுந்தகட்டை வெளியிட்ட முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுக்களுடன் கலந்தாய்வு நடத்தியதுடன் ஈரோடு மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு தமிழகத்தில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் மாநிலத்தில் இனி புதிதாக மாவட்ட பிரிவினை ஏதும் செய்யப்பட மாட்டாது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகள் முப்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது என்றார் பவானி ஆற்றின் குறுக்கே எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் ஏழு இடங்களில் தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் கீழ்பவானி ஆற்றின் வாய்க்கால்களை சீரமைக்க தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் அப்போது தெரிவித்தார் தமிழ் மொழியை பாதுகாக்க பாடுபட்ட தியாகிகள் தினத்தையொட்டி அவர்களது சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ் மொழி மற்றும் தமிழக எல்லையை பாதுகாப்பதற்காக போராடிய தியாகிகள் சங்கரலிங்கனார் ஆர்யா என்கிற பாஷ்யம் மற்றும் செண்பகராமன் ஆகியோரது சேவையை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள தியாகிகள் மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள இவர்கள் மூவரது சிலையின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் க பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான படுக்கை வசதிகள் மூன்று மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்டத்திற்கான கொரோனா தடுப்பு கணிப்பாய்வு அலுவலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் மதுரையில் உள்ள கொரோனா தனிமை முகாம்களில் உள்ளவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் உணவு வகைகளை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் சந்திரமோகன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நோய் அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக அழைத்து வரப்பட்டு உரிய பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார் மேலும் மாவட்டம் முழுவதும் தினமும் நடமாடும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசின் நடவடிக்கைகள் காரணமாக மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் அரசின் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பதினைந்து மாவட்டங்களின் தலைவர்களுடன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலாளர் சண்முகம் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் மாநிலத்தில் சென்னையில் தற்போது கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது எனினும் மற்ற சில மாவட்டங்களில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த ஆங்காங்கே முழு ஊரடங்கு அமல்படுத்துவதுடன் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தலைமைச் செயலாளர் சண்முகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இதன்படி இன்று காணொலி காட்சி வாயிலாக அதிக பாதிப்புள்ள பதினைந்து மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க உள்ளார் கோவை மாவட்டம் சுந்தரபுரத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டுள்ளதை தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர் கோவையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரியார் சிலை அவமதிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தன் படத்தை எரிக்க நினைத்தோருக்கு அதனை அச்சிட்டு கொடுத்தவர் பெரியார் என்றும் என் மீது செருப்பு வீசப்பட்ட இடத்தில்தான் சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறிய அவர் எதிர்கேள்விகளை எழுதியவருக்கு தன் பேனாவை கொடுத்தவர் பெரியார் அதனால்தான் அவர் பெரியார் சிறியாருக்கும் சேர்த்து உழைத்தவர் பெரியார் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோவையில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் பெரியாரின் சிலைக்கு அவமதிப்பு செய்துள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செயல்களால் பெரியார் முன்னெடுத்து முன்னெடுத்த கொள்கை வழி பயணத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் யுனெஸ்கோ அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டிலேயே புத்திசாலி சிற்பி என்றும் தொலைநோக்கு சிந்தனையாளர் என்றும் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என்றும் அப்போதே விருது அளித்துள்ளதாகவும் மேலும் பெரியாரின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டுள்ள அவர் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னெடுத்து கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொள்கை அடிப்படையில் எதிர்த்து வெற்றி பெற முடியாததால் பெரியாரின் சிலையை அவமதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் எழுபத்து ஐந்து சதவீதம் கல்வி கட்டணத்தை வசூலிக்க அனுமதி அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று தெரிவித்துள்ளது தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணங்களை கூடாது என்ற தமிழக அரசாணையை ரத்து செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இதுகுறித்து மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தமிழகத்தில் எழுபத்து ஐந்து சதவீத கல்விக் கட்டணத்தை மூன்று தவணைகளாக வசூலிக்க அனுமதி அளித்துள்ளதாக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் இருபத்தை சதவீதமும் பள்ளிகள் திறக்கும் போது இருபத்தைந்து சதவீதமும் பள்ளிகள் திறந்து மூன்று மாதம் கழித்து இருபத்தைந்து சதவீதமும் வசூலித்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது பள்ளி கட்டணம் தாமதமாக செலுத்தினாலும் மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக நாநூற்று எண்பத்து நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக காவல்துறை தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நகரம் முழுவதும் தொடர்ந்து ரோந்து வாகனங்கள் மூலமும் சோதனைச் சாவடிகள் மூலமும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது கிருஷ்ணகிரியில் ஓசூர் அருகே உள்ள பழங்குடியின கிராமத்திலிருந்து முதல் முறையாக பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவி கிருஷ்ணவேணிக்கு தேன்கனிக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் சங்கீதா நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருளர்பட்டி என்ற கிராமத்தில் விறகு சேகரிப்பது தொழில் செய்வது ஆடு மாடு மேய்ச்சலையே பிரதானமாக செய்து வருகின்றனர் அங்கு பத்தாம் வகுப்பு வரை படித்தவர்களே இல்லை என்ற நிலை உள்ளது பெண்களை பொறுத்தவரை எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிக்கு செல்ல கிராம மக்கள் அனுமதி அளித்திருந்த நிலையில் முனிராஜ் நாகம்மா தம்பதியினருக்கு இரண்டு பெண்கள் ஒரு ஆண் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இவரது மூத்த மகள் ஒன்பதாவது வகுப்பும் இரண்டாவது மகன் ஏழாவது வகுப்பு மட்டுமே படித்திருந்த நிலையில் கடைசி மகளான கிருஷ்ணவேணி பாலக்கோடு அரசு விடுதியில் தங்கி திருமல்வாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தற்போது பனிரெண்டாம் வகுப்பில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் பல்வேறு சவால்களுக்கிடையே தனது கிராமத்திலேயே முதல் நபராக பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியடைந்த மாணவி கிருஷ்ணவேணிக்கு தேன்கனிக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் சங்கீதா அவரது படிப்பிற்கான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காவிரி டெல்டா பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஆறு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து மூன்று டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை கூறுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை கிருஷ்ணகிரி தர்மபுரி தேனி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐநா சபையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் என்று உரையாற்றுகிறார் இந்தியாவின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் ஆக்கிரமிக்க முடியாது லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி ஈரோட்டில் நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனாவுக்கு தமிழ்நாட்டில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பேட்டி தனியார் பள்ளிகளில் எழுபத்தைந்து சதவீத கல்வி கட்டணம் வசூலிக்க அனுமதி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் தீவிரம் குறைந்துள்ளது ஆய்வுக்குப் பின் மாவட்ட சிறப்பு அதிகாரி அறிவிப்பு பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்